சேவம் செய் மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம். சிசிஎஸ்இ 4 கட் ஆஃப் எவ்வளவு எதிர்பார்க்கலாம் என்பதை பற்றி ஒரு விரிவான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றிய ரொம்ப விரிவான வீடியோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ குவஸ்டின் கேட்டாங்க, எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ பேர் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், ஸோ அதன் மூலம் கட் ஆஃப் எப்படி இந்த முறை வரும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குவஸ்டின் அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஜென்ரல் தமிழ் 100 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 100 ஈஸி. ஸோ மினிமம் 92 கொஸ்டின்ஸ் போடலாம், மேக்ஸிமம் 100 கொஸ்டின்ஸ் நம்ம போட்டிருக்கலாம். கொஞ்சம் ஹெவியாக படிச்செஞ்சால் கண்டிப்பாக 100 out of 100 போட்டிருக்கலாம், அவ்வளோ ஈஸியாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜ் வந்து ஃபுல் அனாலிசாக பார்க்கலாம். ஜென்ரல் நாலேஜில் டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, அதில் நம்ம மினிமம் 75 எடுத்துருக்கலாம், மேக்ஸிமம் 90 கூட போடலாம், அந்த மாதிரி தான் கொஸ்டின் இருந்தது. அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். ஜென்ரல் நாலேஜ் பொறுத்த மட்டும் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் கலந்த பகுதியாக தான் ஜென்ரல் நாலேஜ் இருக்குது. அதில் இந்த முறை சிசிஎஸ்சி 4 தேர்வில் சயின்ஸ் 15 கொஸ்டினும், சோஷியல் சயின்ஸ் 20 கொஸ்டினும், கரண்ட் அஃபேர்ஸ் 27 கொஸ்டினும், மேக்ஸ் 25 கொஸ்டினும், எக்கனாமிக்ஸ் 8, கான்ஸ்டியூஷன் 5 கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. மொத்தம் 100 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதில் நம்ம குறைந்தபட்சம் எவ்வளோ விடை அளிச்சிருக்கணும், அதிகபட்சம் எவ்வளோ விடை அளிச்சிருக்கணும் நம்ம போஸ்டிங் வாங்குறதுக்குன்னு பார்க்கலாம். சயின்ஸில் அவுட் ஆஃப் 15 நம்ம 10 to 12 ஆன்சர் பண்ணியிருந்தாலே போதுமானது. சோஷியல் சயின்ஸில் அவுட் ஆஃப் 20 10 to 12 போதுமானது. கரண்ட் அஃபேர்ஸ் 27 22 25 நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கணும், ஏன்னா ரொம்ப ஈஸி கரண்ட் அஃபேர்ஸ் சோஷியல் சயின்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. மேக்ஸில் 25 கேட்டிருந்தாங்க, அதில் நம்ம 20 அட்டன் பண்ணி கரெக்டாக இருந்தாலே போதும், ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தியரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து 20 மார்க்ஸ் நம்ம எடுத்திருந்தாலே போதுமானதாக இருக்கும். எக்கனாமிக்ஸ் ரொம்ப பேசிக்ஸ் கேட்டிருந்தாங்க, ஸோ 8 out of 8 நம்ம கண்டிப்பாக எடுத்தாகணும். கான்ஸ்டியூஷனும் வாட் இஸ் வாட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அண்ட் ரொம்ப அண்டர் கவராக போவோம் மேலோட்டமாக தான் எடுத்துருந்தாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன்லேயும் 5 out of 5 நம்ம எடுத்தே ஆகணும். ஸோ இதெல்லாம் நம்ம டோட்டல் பண்ணி பார்த்தோன்னா நம்ம மினிமம் 75 ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், மேக்ஸிமம் 81 ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதில் ஒரு 92 இதில் 81 அப்படின்னு போட்டால் கூட நம்ம 175 நம்ம ஸ்கோர் பண்ணால் தான் நம்ம கன்ஃபார்ம் ஜாப் அப்படின்ற மாதிரி இந்த சிசிஎஸ்சி 4 நம்ம பார்க்க முடியும். கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் ரேஞ்சை நம்ம இப்போ பார்க்கலாம். பிசி 170+ அண்ட் எம்பிசி 170+ கண்டிப்பாக எடுத்தால் தான் நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியும், ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும்ட்டு. பிசிஎம் 160+ எடுத்தால் போதுமானது, அண்ட் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் 145+ எடுத்தாலே நம்ம போதுமானதாக இருக்கும். இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் அனாலிசிஸும் இப்போ இருக்கிற கொஸ்டின் அனாலிசிஸும் சம்மந்தமாக நம்ம அனலிஸ் பண்ணது மட்டும்தான், நம்ம கணித்தது மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது சரியான முடிவாகவும் இருக்கலாம், அப்படி இல்லாமலும் இருக்கலாம், பட் கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்ருக்கிற முடிவு மட்டும்தான் நேரராக வந்துட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம சிசிஎஸ்சி 4 கொடுத்துருக்கிற முடிவும் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்படும் ரிசல்ட்டும் கண்டிப்பாக நேரராக மட்டும்தான் இருக்கும். உங்களுடைய ரிசல்ட் நல்லபடியாக அமையணும்னு எங்கள் சிவமை என்டர்டெயின்மெண்ட் சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம். மேலும் இதுபோல் பல வீடியோ உங்களுக்கு வேணும்னா சிவமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு கான்ட்ரவர்சி, ஏதாவது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜென்ரல் நாலேஜ் வீடியோ அடுத்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி.